இஸ்ரேலுடைய பிணை கைதி ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. அது கொலையா இல்லை இஸ்ரேலே செஞ்சதா இல்லை ஹமாஸ் செஞ்சதா, இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு இங்கிலாந்துக்கு சொந்தமான போர்க்கப்பல் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குச்சு. ஒரே சிரிப்பு ஹவுதிகளிடத்திலிருந்து வந்த ரிப்ளை என்ன, இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் ஈரானை பற்றிய பேச்சு உலகம் முழுவதும் இருக்குது. சிரியா, ஈராக், லெபனான், இது எல்லாத்தையும் கடந்து இப்போது ஆப்கன் வரைக்கும் ஈரானுடைய பேச்சு அப்படிங்கிறதும் சரி வீச்சுங்கிறது அதிகமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, சகோதர யுத்தம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அமெரிக்கா பின்வாங்கி பிரான்ஸை நோக்கி ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் அடுத்து பாயப்போகிறதா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். யூரோப்பியன் யூனியனுடைய பாலிசி சீஃப் ஜோசப் போரல் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன உடை தரித்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது மேலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு, ஆம்பளைங்க போட வேண்டிய ட்ரெஸ்ஸாக பெண்கள் போட வேண்டிய ட்ரெஸ்ஸான்னு தெரில, ஆனால் அவருக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக வந்து நின்று தொப்பிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குள்ளா இருக்குது. அந்த குள்ளாவை வச்சுக்கிட்டு தலையை ஆட்டி அவர் அசைக்கக்கூடிய அந்த தலை அசைவு அப்படிங்கிறது ஒரு பழங்குடியின நடனம் மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, வினோதமாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஜோசப் போரலை வந்து ரசிக்கக்கூடிய வகையில் அவர் பேசின பேச்சை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுடைய பாலிசி சீஃப் அவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் வந்து செய்தது தவறுங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவோடு இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா புரியும். அமெரிக்கா ஒரு புறம் கேள்வி கேட்க தொடங்கியிருக்கு. யூரோப்பியன் யூனியனுடைய சீஃப் வந்து இஸ்ரேலை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. எப்படி தெரியுமா, ஹமாஸுக்கு பணம் கொடுத்து வளர்த்து விட்டதே இந்த இஸ்ரேல் தாங்க. 1987 என்ன நடந்துச்சு தெரியுமா, 2007 எலெக்ஷன் நடந்தது தெரியுமா, அப்போது பிஏ அப்படிங்கிற அந்த பலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு காசு கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக புதிதாக பலஸ்தீன் அத்தாரிட்டியை மிரட்டுறதுக்காக ஒரு குழுவை காசு கொடுத்து வளர்த்து விட்டாங்க இஸ்ரேல். இப்போ அதே குழு தான் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நிற்கிறது. இது இஸ்ரேல் பண்ண தப்பு தான். அதுக்கு ஐரோப்பியன் யூனியன் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுங்கிறதுலாம் இட்ஸ் வேஸ்டட் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை அப்படியே வரிசைப்படுத்துறேன் என்னன்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் 60,000 ஆயுதங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அச்சப்படக்கூடிய வகையில ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய எண்ணிக்கை மட்டும், ஏவுகணைகள் மட்டும் 200,000 மேல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஈரானை பத்தி இவ்வளவு பேச்சு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணுது இல்ல? எனக்கு இதே தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்கூட் பி மிசைல் அப்படிங்கிற அந்த ஏவுகணையெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஈரானை பற்றி பேசும்போது அந்த கண்ணு சுருங்கியிருந்த கண்ணு அப்படி முழிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளை வெளிப்படைய செய்யக்கூடிய வகையில் இந்த ஸ்கூட் பி மிசைலுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ரஷ்யாவினுடைய ஆயுதம் போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம்ல, அதே மாதிரி ரொம்ப பழமையான ஆயுதங்களில் கையாண்டிருக்காங்க. இது அவங்களே தயாரித்தது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து அதிகமான அளவில் வச்சு அணு ஆயுதங்கள் அதில் வச்சு அவங்க அடிக்கும் போது கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகள் மூலியமாக ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஆபத்தான ஒரு ஆயுதங்கள்லாம் ஈரான்ட்ட இருக்குது. இதையே இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டை பற்றிய விடயம் வரும்போது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ இப்போ அப்போனாதான் அவங்க எப்படி உள்ளே இறங்கி அடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். எப்போ எந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்னு சொல்லிட்டு அந்த பாண்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்து ஈராக் மீது அட்டாக் நடந்திருக்கு, சிரியா மீதும் அட்டாக் நடந்திருக்கு. இந்த ஈராக் அண்டு சிரியா இந்த ரெண்டு இடத்துலையுமே எதன் மீது அட்டாக் நடந்திருக்குன்னா, அமெரிக்காவினுடைய அந்த துருப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல அட்டாக் நடந்திருக்கு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே நேரத்தில்
இந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்கள்லையும் சில இடங்களில் அடிச்சிருக்காங்க. ஈராக்லையும் சிரியாலையும் அமெரிக்காவினுடைய துருப்புகளை ஈராக்கில் வெளியேற சொல்லியாச்சு. ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, அமெரிக்காவினுடைய நபர்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அமெரிக்கா உடனே அதை செய்ய முடியாமல் இருக்கிறதுனால இப்போ ஈராக்கில் இருந்து அமெரிக்க துருப்புகள்னா வெளியேறாத சூழ்நிலையில் ஈரான்கிட்டருந்து அட்டாக் வந்து ஈராக்லையும் சிரியாலையும் நடந்திருக்கு. இது ஒரு புறமா பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான்கிட்ட வந்து சகோதர யுத்தம் முடிச்சதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தாலிபான்களோட, அதாவது ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களில் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானுடைய எல்லையோர பகுதியில் அட்டாக் நடந்திருக்கு. இது தொடர்பான அறிக்கை வந்து பாகிஸ்தான்லேருந்து வெளியாச்சு. யாரும் இறந்து போயிருக்காங்களா அப்படிங்கிற செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, யாரும் இறந்து போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பட் சண்டை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, துப்பாக்கி ஏந்திய போராட்டங்கள் அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு, எதுக்காகையா இந்த சண்டை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சில பல குழுக்கள் சில பல உளவு அமைப்புகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடியவங்க இங்கே உள்ளுக்குள்ளே என்றாகிறாங்க, இது மாதிரியான எல்லை பிரச்சனைகள் அப்படிங்கிறது பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தானுடைய அந்த எல்லையோர பகுதியிலையும் இருக்குங்கிறதுனால இப்போ பதற்றமான சூழல் ஈரான் ஆரம்பித்து வச்சதுனுடைய விளைவு அங்கே இருக்கக்கூடிய புரட்சிப்படைகளுக்குள்ளே வந்து சில பல குழப்பங்கள் நிலவுது. ஸோ இது லோக்கல் பாலிட்டிக்ஸாக இது பார்க்கப்படுது. இன்னொரு புறம் என்னென்னா, ஆனால் இது வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸ் கிடையாது. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பெரிய போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அஞ்சப்படுது. அதுக்கான சில காரணங்களையும் முன்வைக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் எப்படி போர் வரும் அப்படிங்கிற கேள்வி வந்து யதார்த்தமான கேள்வி தான். சிரியாவினுடைய டமாஸ்கஸ் அப்படிங்கிற அந்த குடியிருப்பு கட்டடத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான். ஈரானுடைய புரட்சிப்படை வந்து காவலர் வந்து ஒருத்தர் இதனால் பலியாயிருக்காரு. முசாவியினுடைய மரணம் இருக்குல்ல, அதுக்கு பழி வாங்கிறதுக்கு இன்னமும் ஈரான் வந்து தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்து கிடக்கிறது ஈரான் அப்படிங்கிறது. இப்போது இந்த லெபனான் அண்டு ஈரானுடைய தூதரகத்துக்கு பக்கத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தினதான் சொல்கிறாங்க. சிரியாவினுடைய டமாஸ்கஸ் குடியிருப்பு கட்டடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டடம். அது வந்து ஈரானுக்கு சொந்தமான ஒரு கட்டிடம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இஸ்ரேல் இந்த கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தினதுனால ஈரான் பயங்கர கோபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைரக்டாக இஸ்ரேல் மீது அடுத்து போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு ஈரான் கையில் ஒரு பெரிய வெப்பன் இருக்குது, அதை வைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவார்களா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது அப்படிங்கிறது தான் ஈரான் மக்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஏற்கனவே 84 உயிர்களை பழிவாங்கிய பிறகும் கூட அவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து செய்யப்பட்ட காரணங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஈரான் நகர்த்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அவங்களுடைய சுப்ரீம் லீடர் ஹமினிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க. ஸோ அமைதியாக இருங்க அப்படின்னு அவர் சொன்னதனுடைய விளைவுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது. அந்த ஆபத்து எப்போ என்னவாக மாறும் அப்படிங்கிற பெரும் கேள்வியும் இருக்குது. பிரான்சினுடைய கூலிப்படைகளை கொன்றதாக ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க. எங்கே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்து இந்த கூலிப்படைகள் இடையில வந்தாங்க, அதனால் அவங்க மீது ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய சைடில் இருந்து அறிவிப்பு வெளியாகுது. உடனே பிரான்ஸ் சைட்லேருந்து, கூலிப்படையா எங்களுக்கா, எங்களுக்கு உலகத்தில் எங்கேயுமே கூலிப்படை கிடையாதுங்க அப்படின்னு மெக்ரான் வந்து கைவிரிச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே ரஷ்யா வந்து சத்தமே இல்லாமல், அப்படியா, கூலிப்படை உங்கள்கிட்ட இல்லையா, சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் சொல்கிறத பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்குது. பிரான்ஸ் இப்போதைக்கு யாரோடையும் போர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலை. அதே நேரத்தில் வந்தால் விடமாட்டேன் அப்படின்னு இருக்கிற நிலமையில் பிரான்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதற்கும் பிரான்ஸ் தயாராக இல்லை. மாறாக ரஷ்யா யாரோடனாலும் போர் புரிகிறதுக்கு நான் ரெடி அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. ஈரானோடு அவங்களுக்கு நெருங்கிய உறவு இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து இஸ்ரேலை எதிர்த்து ரஷ்யா சில பல காய்களை ஐசிஜியிலையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் ஜோக்ராபியா அப்படிங்கிற கப்பல், இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு போயிட்டுருக்கு செங்கடல் ஏரியாவில். அப்போ ஹவுதிகள் வந்து அவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த ஜோக்ராபியா அப்படிங்கிற கப்பல் மீது வந்து தாக்குதல் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. செங்கடலில் 28 கப்பல்கள் வந்து இதுவரைக்கும் அட்டாக் செஞ்சுருக்காங்க ஹவுதிகள். ஹவுதிகளை அடக்கிறதுக்கோ ஒடுக்கிறதுக்கோ அவங்க மீது தாக்குதல் நடத்தி அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கோ இல்லை அடக்குமுறைக்கு உட்படுத்துறதுக்கோ வாய்ப்பே இல்லை.
வாய்ப்புள்ள ராஜாங்கிற கதை தான் இப்போதைக்கு இருக்கு. 1967 பதற்றம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு கரையில மேலும் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இதுவரைக்கும் 242 முறை இஸ்ரேலிய செட்டலர்ஸால் அங்கே பெரிய அளவில் தாக்குதல் நடத்திருக்கு. இது அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி அமெரிக்காவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், மேற்கு கரையில் பல உயிர்கள் இறக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சாதகமான விஷயம் தானே, அவங்க வந்து அவங்க தானே அந்த போரையை நடத்துறதுக்கு தூண்டுகோலாக இருக்காங்க. அப்புறம் எப்படி அமெரிக்காவுக்கு வரும்னா, இறந்து போனது அமெரிக்க பாலஸ்தீனியர், அதனால் அமெரிக்கா கோவப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கொந்தளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அமெரிக்கா எப்படா சாக்கு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் வந்து இஸ்ரேலிடம் தொடர்ந்து அடுக்கடுக்காக சில கேள்விகளை முன்வைக்கும் போது இஸ்ரேல் பதற்றம் அடையும், தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை சரியாக பிடித்து கொண்டு அமெரிக்கா அடுத்த கட்டமாக ஓங்கி அடித்து இஸ்ரேலை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக புரிஞ்சிக்க முடிய செய்தியாக இருக்குது. ரெண்டு பிரிட்டன் கப்பல் சொல்லியிருந்தேன்ல, ஒன்று கொண்டு மோதிக்கிச்சு அப்படின்னு சும்மா நிப்பாடி. அதாவது போர் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றும் முடியல, ஏன்னா ஹவுதிகளை வந்து யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் இருக்கக்கூடிய போர்க்கப்பலை பாவம் ஒரு ஓரமாக நிப்பாட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் போயிட்டாங்க. அதனால் ரெண்டு போர்க்கப்பலை வந்து செங்கடல் ஏரியாவில் வந்து அப்படியே நகர்த்திட்டு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, மாலுமிகள் டயர்டாயிட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்லை கடல் அலைகள் அதிகமாக வந்ததா என்னன்னு தெரியல. ஒரு கப்பலும் இன்னொரு போர்க்கப்பலுக்கும் இடையில ஒரு மோதல், பெரிய மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்து ஹவுதிகள் வந்து கெக்கப்பக்கேன்னு சிரிக்கக்கூடிய காட்சிகள் தான் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏப்பா என்னை அடிக்க வந்தேன்டா, நீ என்னப்பா உனக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹவுதிகளுடைய ஆதரவாளர்கள் நெட்டிசன்கள் அதிகமான அளவில் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ என்னால் ஷேர் பண்ண முடியல, பட் வந்து அது தொடர்பான காட்சிகளை வந்து படமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற செய்தியோட நற்செய்தியை பகிர்ந்துள்ளோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது நண்பர்களுக்காக. இஸ்ரேலிய பிணை கைதி ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் உண்மை கிடையாது, ஆனால் இஸ்ரேலிய பிணை கைதி ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கார் அப்படிங்கிறது உண்மையான செய்தி. சரி, அப்போ கொலை செஞ்சிருக்காருன்னு சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னா, அவர் வந்து அடிபட்டு காயங்களோடு இருக்கக்கூடிய காட்சிகளை ஹமாஸ் காட்டுறாங்க. அதற்கு பிறகு வந்து அவரை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ எங்கிருந்தோ ஒரு பாம்பு வந்து வெடிக்குது, அப்போ வந்து சிசிடிவி வந்து ஷேக் ஆகுது. சிசிடிவி ஷேக் ஆனதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவர் மரணம் அடைகிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்ரேலிய பிணை கைதி, ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்ட நபர். தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு காசா ஏரியாக்களில். இதனால் பிணை கைதிகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை. இதன் காரணமாக டெல்லவீவில் இஸ்ரேலிய மக்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நெதன்யாகுவே பதவி விலகு, யாரையும் காப்பாற்ற துப்பு இல்லாத உனக்கு எதற்காக பிரதமர் பதவி அப்படிங்கிற பெரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமான சூடு சூரணம் எதுவுமே இல்லாததுனால நெதன்யாகு தொடர்ந்து பணியை ஆற்றிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய அப்பழுக்கற்ற பணிங்கிறது தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு சில பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆசை நிராசையாகுமா, தொடர்ந்து அவர் செயல்படுவாரா, இல்லை சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவாரா, இல்லை ஹமாஸால் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க உலக நாடுகளே இஸ்ரேலை தண்டிக்குமா, நெதன்யாகு ஐசிஜேல கூண்டில் ஏற்றப்படுவாரா அப்படிங்கிற பெரும் கேள்விகளோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. சர்வதேச நீதிமன்றம் நெதன்யாகுவை குற்றவாளியாக அறிவித்தால் கூட அவரை கைது செய்வதற்கு சர்வதேச நீதிமன்றத்திடம் ஒரு போலீஸ்காரங்க கூட கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிலை. இப்படிப்பட்ட நிலையில சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.